personal y la video. ஒரு முனிவர் வந்து அனிமேஷன்ல இருக்கிற ஒரு வீடியோ. ஜடாயி கூட இருக்கிற ஒரு வீடியோ. எல்லாமே அனிமேஷன்ல இருக்கு. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த விநாயகர் வந்து மாம்பழம் அந்த கதை வரும் இல்லையா, அந்த வீடியோ, எல்லாரும் சாப்பிடுற வீடியோ, அந்த பட்டரை எடுத்துட்டு சாப்பிடுற வீடியோ, அப்புறம் நரசிம்மர் வந்து அந்த குடலை கிளிக்கிற வீடியோ, எல்லாமே அனிமேஷன் இருக்கு. ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை தான். சீதா பிராட்டியை வந்து அவங்க ஒரு மாதிரி பாய்சன் ஆகி ஏதோ ஒரு ஸ்டோரி வரும், அந்த மாதிரி வரும். அந்தனருக்கிட்ட நம்ம இவர் பேசுறது, லக்ஷ்மணன் ராமனும் பேசுறாரு. அப்புறம் இன்னொரு கதையில வந்து ஒருத்தர் படுத்திருக்காரு, நிறைய மக்கள் பேசுறாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜடாயின்ற பாம்பை வச்சுட்டு அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கிறாங்க, பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வீடியோ. ராமலக்ஷ்மன் அந்த ஒரு இவர் இருப்பார், சாதாரண மனிதர், அவர் வந்து இதை பேசுவார், அந்த ஒரு வீடியோ. அவர் வந்து அப்பா ராமலக்ஷ்மண் சமயத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து நெஞ்சு பழந்து ராமர் இருக்காருன்னு காட்டுற வீடியோ. இது அனிமேஷனில் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கழுத்தை அறுக்கிற மாதிரி ஒரு வீடியோ, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வந்து காலில் வந்து இவங்கெல்லாம் வந்து மண்டிடுற மாதிரி, வாலி வதம் பண்ணுற சீன் மாதிரி. நீங்கள் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இந்த மாளிகை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளாஸ்லாம் கவர் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்குமே பிடிக்கும். நிஜமாக இது சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நன்றி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ தேங்க்யூ ஸோ மச் கடவுளே, இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இன்னும் கூட நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் டெம்பிள் தான். கிளாஸில் செய்யப்பட்ட அனிமேஷன் வீடியோஸு. இங்கே வந்து ராவணன் இருக்காரு, அதுக்கு பக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, வாலி வந்து வதம் பண்ணுறது, அப்புறம் வந்து வாலி பின்னாடி மறைந்திருந்து ஒருத்தர் வில் விடுவார் இல்லையா, வாலி சண்டை போடும் போது அது. அப்புறம் வந்து இந்த இதை பிளந்து ஒரு இவங்க வருவாங்க இல்லையா, அந்த ஒரு சீனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தயிர் கடையிறது, எல்லாமே அனிமேஷன்ஸில் ஒவ்வொரு பிக்சரும் ஓரமாக இருந்து ஒருத்தர் பார்ப்பார் அந்த மாதிரி ஒன்று. வந்து இது வந்து ரெண்டு காலையும் வந்து பிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஒரு இவர் பாருங்க அனிமேஷன் வந்து எழுந்து ஒன்றா பண்ணுவாங்க அது, அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தேர் வந்து தனியாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தேர் ஓட்டுறது. இப்போ வந்து கர்ணர் வந்து அவர்கிட்ட உபதேசம் பண்ணுற மாதிரி, அப்புறம் லேடிஸ் வந்து போர் பண்ணுற மாதிரி, பயப்படாமல் போர் பண்ணாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு பிக்சரும் நன்றி இருப்பா பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான இந்த தருணத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. வீட்டில் நான் கிளாஸில் வருவேன் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்பா பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் பிளேஸ். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இந்த பாருங்கள் இது ஒரு பெரிய பிக்சர். ஒவ்வொன்றும் வந்து ராமாயண மகாபாரதத்தில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன் பள்ளி கொண்ட பெருமாளை எவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்கன்ட்டு. வண்டர்ஃபுல். என் கிருஷ்ணன் ஏதோ டாய்ஸ் வாங்கி தரலன்னு அழுதுகிட்டு இருக்கான். வண்டர்ஃபுல் பிளேஸ் வி ஹவ் சீன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பஜன் நடக்கிற இடம் மாதிரி, பஜன் கூடம் மாதிரி, கீழேருந்து மேலே இப்படி பார்த்தா இந்த கோவிலோட அமைப்பு இந்த மாதிரி அழகாக இருக்குது. எல்லோரும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஒரு ஒரு தூண் வந்து பாருங்கள், ஒரு ஒரு சின்ன சாதாரண ஒரு தூண் தான் கை வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே கூட இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த டெம்பிளோட அழகு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் மூவி. ஃபைனலாக இந்த நான் தயிர் கடைகிறதுல வந்து இந்த மூவியை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.